சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஆட்சேபனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இஸ்ரேலானது காசா பகுதியில் அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது பிரான்சினுடைய ஆயுதப்படை அமைச்சர் புதன்கிழமை லெபனானுக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் அமெரிக்க உயர்மட்ட தூதர் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவிற்கு சென்றிருக்கிறார் இறுதியாக காசாவில் இஸ்டேல் நடத்தி வருகின்ற போருக்கான ஆதரவு தொடர்பாக அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க இந்த போகலாம் ஏறக்குறைய மாத போருக்கு பிறகு காசா பகுதியில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திற்கான இஸ்ரேலினுடைய சமீபத்திய திட்டத்தை மதிப்பாய்வு செய்த பின்னர் பாரிய ஆட்சேபணைகள் எதுவும் தங்களுக்கு இல்லை என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டால் ரஃபா மீதான தாக்குதல் நிறுத்தப்படும் என்றும் ஹமாஸ் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டாவிட்டால் விரைவில் தாங்கள் ரஃபாவில் ஊடு என்றும் இஸ்ரேல் கடந்த வாரம் கூறியிருந்தது அதற்கு ஏற்றால் போல இஸ்ரேல் ரஃபாவினுடைய எல்லையருகே ராணுவங்களையும் குவிக்க தொடங்கியது இந்த நிலையில் இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான மத்தியஸ்தர்களுடனான பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை முடிவடைந்தது இதனை அடுத்து சனிக்கிழமை இஸ்ரேலினுடைய ஒப்பந்த கருத்துக்களை படித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு கூறியது பின்னர் இன்று ஓர் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் ஆறு மாத கால போர் நிறுத்தத்திற்கும் ஹமாஸ் அமைப்பு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கிறது இஸ்ரேலின் எதிர்ப்பு குழுவான ஹமாஸின் பதிலை வழங்க இஸ்லாமிய இயக்கத்தின் தூதுக்குழு திங்கட்கிழமை எகிப்திற்கு வரும் என்று மூத்த ஹமாஸ் அதிகாரி ஒருவர் ஏ எஃப் தெரிவித்திருக்கின்றார் இந்த முன்மொழிவினுடைய உள்ளடக்கங்கள் தொடர்பாக ஹமாஸ் சமர்ப்பித்த அவதானிப்புகள் மற்றும் விசாரணைகளில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும் அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார் நவம்பரில் நடந்த ஒரு வார கால போர் நிறுத்தத்திலிருந்து எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒரு புதிய போர் நிறுத்தத்திற்கு முயற்சித்து வந்தன அதில் எண்பது இருபது இஸ்ரேலிய பணிய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இருநூற்று நாற்பது பாலஸ்தீனர்களுக்கு பரிமாறிக்கொள்ளப்பட்டனர் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இதற்கிடையில் கத்தார் மற்றும் எகிப்தைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களிடம் குழு ஒப்படைத்த போர் நிறுத்த முன்வழிவு மற்றும் இஸ்ரேலின் பதில் குறித்து பிரதிநிதிகள் குழு விவாதிக்கும் என்று ஹமாஸ் அதிகாரி ஒருவர் ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார் மற்றும் ஒரு மூத்த ஹமாஸ் அதிகாரி தூதுக்குழு தோஹாவிலிருந்து ஹெய்ரோவுக்கு செல்லும் அதற்கு ஹமாஸ் அமைப்பின் துணைத் தலைவர் ஹலியில் தலைமை தாங்குவார் என்றும் கூறியிருக்கிறார் ஹமாஸ் தூதுக்குழுவுக்கும் கட்டாரி மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் அதன் சமீபத்திய முன்மொழிவுக்கு இஸ்ரேலிய பதில் குறித்து குழு கூறிய கருத்துக்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் ஒருபுறம் நடைபெறுகிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எகிப்தில் இன்று தொடங்க இருக்கின்ற நிலையில் நேற்றிரவு காசாவில் இஸ்ரேலானது அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஃபா நகரில் நடந்த தாக்குதல்களில் குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபது பேரும் காசா சிட்டியில் ஏழு பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கைதிகள் உயிருடன் இருப்பதற்கான ஆதார வீடியோக்களை ஹமாஸ் வெளியிட்டதை அடுத்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் முன்வந்தது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இதேவேளை பிரான்சினுடைய ஆயுதப்படை அமைச்சர் செபஸ்டியன் புதன்கிழமை முதல் லெபனானில் இருக்கின்ற அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறார் இவர் ஐக்கிய நாடுகளினுடைய அமைதி காக்கும் படையினரினுடைய தளத்தை பார்வையிடுவார் என்று அவரது அமைச்சரவை ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது இந்த மாத தொடக்கத்தில் காசா மோதல் தொடங்கியதிலிருந்து நெருக்கடியால் அதிர்ந்த அரபு நாட்டுக்கும் அதன் தெற்கு அண்டை நாடான இஸ்ரேலுக்கும் இடையிலான எல்லைப் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றமைக்கு மத்தியில் இந்த பயணம் இடம்பெற இருக்கிறது சனிக்கிழமை என்று லெபனான் கடலோர நகரத்திற்கு அருகில் இருக்கின்ற அதன் தலைமையக தளத்திற்குள் தரையிறங்கிய செல் தாக்குதலால் சேதமடைந்தது லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படைக்கு பிரான்ஸ் முக்கிய பங்களிப்பாளர்களில் ஒன்றாகும் அங்கு அது கிட்டத்தட்ட எழுநூறு துருப்புக்களை நிறுத்தியிருக்கிறது லெபனானில் உள்ள இஸ்ரேலிய ராணுவமும் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா போராளி குழுவும் அக்டோபர் தொடக்கத்திலிருந்து தினமுமே துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றன லெபனானும் அதன் முன்னாள் காலனித்துவ சக்தியான பிரான்சும் ஏராளமான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பெய்ரூட்டில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கொன்ற வெடிப்புக்கு பின்னர் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் சர்வதேச உதவி முயற்சிகளுக்கு தலைமை தாங்கினார் ஆனால் பின்னர் அவரது முயற்சிகள் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு தவறிவிட்டன இதேவேளை தெற்கு லெபனானில் உள்ள ஜபல் பிளாட் மற்றும் மார்வாகின் ஆகிய இடங்களில் உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் ராணுவ கட்டடங்கள் உட்பட ஞாயிற்றுக்கிழமை ஒரே இரவில் ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது அக்டோபர் மாதம் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் மற்றும் ஈரான் ஆதரவு தினசரி மோதல்களில் ஈடுபட்டு வருகிறது அவை பெரும்பாலும் எல்லை பகுதிகளில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் தாக்குதல்கள் நோக்கம் மற்றும் தீவிரத்தில் அதிகரித்திருக்கின்றன இதுவரை எல்லை தாண்டிய தாக்குதல்களில் லெபனானில் முன்னூற்றி ஐம்பது மேற்பட்டவர்களும் இரண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் அமெரிக்காவின் உயர்மட்ட தூதர் சவுதி அரேபியாவுக்கு ரியாத்தில் பிளிங்கன் சவுதியினுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்றும் காசா நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பது பற்றிய விவாதங்களுக்காக கத்தார் எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஜோர்டான் ஆகிய ஐந்து அரபு நாடுகளினுடைய சகாக்களுடனும் ஒரு பரந்த சந்திப்பை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் அவர் ஜோர்டான் மற்றும் இஸ்ரேலுக்கு ார் எனவும் எப்படுகிறது வருகிறது இஸ்ரேலுக்கு தேவையான ராணுவ உதவிகள் உதவிகள் ஆயுத நிதி உதவிகள் என அனைத்தையும் வழங்கி வருகின்ற அமெரிக்கா இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்தி வருகின்ற இனப்படுகொலைக்கு பெரும் ஆதரவாக இருந்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனினுடைய இந்த ஆதரவு நிலைப்பாட்டிற்கு உலக நாடுகள் மத்தியில் மட்டுமல்லாது சொந்த நாட்டிலும் அரசாங்கத்திலும் பல எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது அமெரிக்காவில் அரசாங்கத்தை எதிர்த்து பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் காரணமாக இஸ்ரேலுடனான நிதி உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாடு முழுவதும் கல்லூரி வளாகங்களில் போராட்டங்கள் வெடித்து வருகின்றன காசா போருக்கு எதிராக அமெரிக்காவில் கல்லூரி மாணவர்கள் கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர் நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமான இந்த எதிர்ப்புகள் நாடு முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை தற்போது தூண்டியிருக்கிறது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய இந்த போராட்டம் நியூயார்க் பல்கலைக்கழகம் மினசோட்டா பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒகியோ மாநில பல்கலைக்கழகம் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெர்க்லி தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் டெக்ஸாஸ் ஆஸ்டின் பல்கலைக்கழகம் மெக்சிகன் பல்கலைக்கழகம் எமர்சன் கல்லூரி ஏல் பல்கலைக்கழகம் த நியூ ஸ்கூல் லாஸ் ஏஞ்சல்ஸ் என பதினைந்து பல்கலைக்கழகத்திற்கு பரவியிருக்கிறது இந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை ஒடுக்க அமெரிக்க அரசு காவல்துறைக்கு அதிரடி உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது இஸ்ரேலும் அதன் ஆதரவாளர்களும் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய இந்த எதிர்ப்பு போராட்டங்களை ஜூத விரோதம் என்று முத்திரை குத்தியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலின் விமர்சகர்கள் எதிரிகளை அமைதிப்படுத்த இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறார்கள் பல பல்கலைக்கழகங்கள் பேச்சு சுதந்திரத்தை ஆதரிப்பதாகவும் வளாகத்தில் போராட்ட அனுமதிப்பதாகவும் கூறியிருக்கின்றன ஆனால் முகாம்கள் பள்ளி கொள்கையை மீறுவதாக இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்ட முகாமை நியூயார்க் போலீசார் அகற்றி ஏப்ரல் பதினெட்டு அன்று நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்ததிலிருந்து நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை நெருங்கியிருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன சார்பு மாணவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கூடாரங்களில் தங்கியிருந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதேவேளை ஆதரவாக நிற்கவும் என்ற பேரணியை ஏற்பாடு செய்த எதிர் எதிர்ப்பாளர்கள் வெறுப்பு மற்றும் ஜூத விரோதத்திற்கு எதிராக நிற்பதே தங்களுடைய இலக்கு என்றும் கூறுகின்றனர் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினோடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்